விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே 1.5 பவுண்ட் தங்கத்திற்காக இளம் பெண்ணை கொலை செய்த பட்டாசு தொழிலாளி மற்றும் கல்லூரி மாணவர் ஆகியோரை காவல்துறை கைது செய்துள்ளது. சிவகாசி திருத்தங்கள் அடுத்துள்ள பெரியார் காலனியைச் சேர்ந்தவர் செல்வமணிகண்டன். இவருக்கும் பிரகதி மோனிகா வயது 24 பெண்ணுக்கும் ஜூன் 24 நாள் திருமணம் நடைபெற்றது. புதுமண தம்பதிகளாக செல்வமணிகண்டனும் பிரகதி மோனிகாவும் கழுத்தில் தங்க நகைகள் அணிந்து மகிழ்ச்சியாக வளம் வந்துள்ளனர். இதை எதிர் வீட்டில் வசிக்கும் கோடீஸ்வரன் என்ற பட்டாசு தொழிலாளியின் கண்களை உறுத்தியுள்ளது. இவர் தனது நண்பரான டைசன் சேகர் என்ற கல்லூரி மாணவரை அழைத்து புதுமண தம்பதியின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். 20 வயதான இவர்கள் பிரகதி மோனிகா தனிமையில் இருந்த நேரம் பார்த்து அவரது வீட்டிற்குள் புகுந்துள்ளனர். பின்னர் அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த 1.5 பவுண்ட் தங்க நகையை பறித்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் வெளியேறியுள்ளனர். பின்னர் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொலையை வேடிக்கை பார்த்துள்ளனர். விசாரணையில் ஈடுபட்ட போலீசார் 1.5 பவுண்ட் தங்க நகை மட்டும் திருடப்பட்டு மற்ற நகைகள் வீட்டிலிருந்த பொருட்கள் திருடப்படாமல் இருப்பதை கண்டனர். எனவே இது கொள்ளையர்கள் அல்லாமல் தெரிந்தவர்கள் செய்த படுகொலையாக இருக்கும் என்பதை அறிந்து ஊரில் இருந்தவர்களை விசாரிக்க தொடங்கினர். அப்போது கோடீஸ்வரன் மட்டும் முன்னுக்கு பின் முரணாக உளறவே உண்மைகள் வெளிப்பட்டு விட்டது. 1 பவுண்ட் நகையை மட்டும் தான் வைத்துக் கொண்டு 1.5 பவுண்ட் தங்கத்தை டைசன் சேகருக்கு கொடுத்து விட்டதாக கோடீஸ்வரன் கூறிய நிலையில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அரிவாள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் சிறைக்கு அனுப்பியுள்ளனர். எதற்காக கொலை நிகழ்ந்தது என்ற உண்மை முழுமையாக வெளிவரவில்லை. திருமணமாகி 1.5 மாதமே ஆகியுள்ள நிலைகள் பாலியல் வன்முறை ஏதேனும் நடைபெற்றதா அல்லது வேறு ஏதேனும் முன்விரோதமா என்பது குறித்து முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரியவரும். வேந்தர் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் விக்னேஷ்.